நிறைய பேபி ஆ இது ஏன் காலால எல்லாம் எவ்ளோ மீன் பாருங்க फ्रेंड्स ஒரே வலையில மீன் இறக்கிறேன் பேபி இது என்னடா இது எவ்ளோ மீனுக்கு ஹேய் ஹேய் வேற லெவலா இங்க பாருங்க இது மாதிரி யாராவது மீன் இருக்காரு மீனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில நாங்கள் வந்து ஏரிக்கு வந்திருக்கோம் ஏரி பக்கம் நான் வரனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேட்டைக்கு தான் வந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் என்ன மாதிரி மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குள்ள கண்ட கெளுத்தி குறை இருக்குல்ல குட்டி குட்டி மீன் ஸோ அதுதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொசுவலை எடுத்து வந்திருக்கோம் கொசுவலை போட்டு மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து மழை கட்டி வச்சுருந்தோம் பாரு இந்த சைடு அந்த சைடு மீன் ஏறி ஏறி இறங்கினு இருக்கு இது ஃபுல்லாகவே இந்த குட்டை ஃபுல்லாக மீன் அங்கே வந்து பெரிய குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய மீன் வந்து பிடிச்சோம் இல்லையா இப்போ மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் வந்து ஃபுல்லா வந்தது ஏரி புல்லா வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த குட்டை சின்ன சின்னதா குட்டை தங்குச்சுல்ல இதுல ஃபுல்லா நிறைய மீன் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் ஒரு குட்டி குட்டியில வந்து மீன் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணின்னு இருக்கும் வரும்

என்ன பண்ணா குள்ள கண்ட நிறைய இருக்கு எல்லாமே உயிரோட இருக்கு இங்க தண்ணி வந்து நிறைய இருக்கு இந்த குட்டையில நிறைய இருக்கு फ्रेंड्स அந்த தண்ணி இப்ப இந்த தண்ணி வந்து உடனே வத்தாது எல்லாம் ஓடி ஓடி நான் ரெண்டாவது மீன் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோம் அப்புறம் அப்போ மறுபடியும் ரெண்டாவது டைமும் மீன் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெளுத்தி மீன் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு மீதி கெண்ட மீன் எல்லாத்தையும் வந்து மறு பக்கத்தில் இருக்கிற குட்டையில் விட்டுற போகிறோம் ஆக்சுவலி மழை பெஞ்சது இல்லை தண்ணி அந்த குட்டையிலேருந்து ஏறிச்சு எல்லா மீனும் ஏறிட்டு இந்த கெளுத்தி மீனில் வந்து முள் இருக்கும் மூணு இந்த பேர் ஆமாம் இங்கே ஒரு முள் இங்கே ஒரு முள் இருக்கும் குத்துச்சுன்னா வலிக்கும் பயங்கரமாக வலிக்கும் பார்த்து எடு ஆயிரத்தும் ஆனது

இந்த பெரிய வலையை போட்டு செக் பண்ணுறோம் நாங்கள் மீன் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனால் இருக்குது அடிக்குது மாமா அங்கே ஒன்று அங்கே ஒன்றும் அடிக்குது மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் எனக்கு தெரியும் இது எடுத்துகிட்டு போகிறோம் எல்லா எடுத்து வலையை போட்டு அமிக்கு அமைக்க எல்லா மீனும் பிடிக்கிறோம் ஆமாம் அந்த சைடு போனால் எல்லா மீன் திபு திபி திபின்னு உடையாராங்க இதில் குட்டி மீன்லாம் மாட்டாது ஏன்னா இது வலை கண்ணு வந்து பார்த்தேன்னா பெருசு பெருசாக இருக்குதுல்ல ஸோ அதனால நமக்கு பெரிய மீன் கிடைக்கும்

ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் குட்டி குட்டி தான் இருந்ததா சரி பெரிய வலையை வந்து விரிச்சு போடுவோம் ஏதாவது மீன் வந்து கிடைக்கும் பெரிய மீன் குறவா அது மாதிரி ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா ஒரு மீன் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச குள்ளக்கண்ணி வந்து பாத்தினா விட்டாச்சு அது வந்து பாத்தினா அந்த பெரிய தண்ணிக்கு போயிடுச்சு தப்பிச்சு ஓடி போச்சு ஆமா இப்ப என்ன பண்ணலாம் மீன் கிடைக்குதான்னு பாப்போம் வலையை சுட்டிக்கிட்டே வீட்டுக்கு கொஞ்சாண்டு குள்ளக்காண்டை வாரிட்டு போலாம் சும்மா எப்படி வீட்டுக்கு போக முடியும் அங்கே நான் போய் அங்க பிடிக்கிறேன் பாரு குள்ளக்காண்டை மீனை புடிச்சு வாரி பையில பொண்ணு போயிடலாம்

இதான் ஃப்ரெண்ட்ஸ் கடப்ப மரம் எங்கள் ஊர் ஏரியாவில் நிறைய கடப்பை மரம் இருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல ஆனால் பூ பூத்து அழகாக தொங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ இந்த மரத்துக்கு அடியில் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அந்த மாதிரி நல்லா அழகாக நல கலராக பூ தங்கலாம் எக்கச்சக்க மீன் கிடைக்கும் போல அழகாக இருக்கு பாருங்க இதான் கடப்பை மரத்தில் பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீட் நீட்டாக நீட் நீட்டாக தொங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ

இந்த பூ மாதிரியே இருக்குது பூ கடப்பு பூ எப்படி இருக்கு பாருங்க தூங்கு முஞ்சி மரத்துல இருக்கும்ல அது நல்லா சிவப்பு சிவப்பு பூ கொட்டிருக்கு ஆனா டிஃபரெண்டா இருக்கு இந்த பூ நிறைய இருக்கும் பாருங்க இந்த சூப்பரா இருக்கும் மரமே பாக்க நல்லா அழகா இருக்கும் இங்க பாருங்க फ्रेंड्स மரம் எப்படி இருக்கு கடப்ப மரம் நிறைய இருக்குல்ல फ्रेंड्स ஏரி ஃபுல்லாவே இந்த மரம் இருக்கு இங்க பாருங்க அது இருக்கு இங்க இருக்கு சுத்தி இந்த மரம் தான் இருக்கு ஏரியில மட்டும் தான் இந்த மரம் இருக்கு

ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தோன்னா பெரிய மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே போனோம் கடைசியில் அங்கே ஒன்றுமே கிடைக்கவே இல்லை ஸோ அதனால மறுபடியும் சின்ன குட்டிக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெழுத்தி மீன்லாம் இருந்தது ஸோ அதனால பிடிச்சிட்டு போகலாம் வந்து இறக்கிறேன் ஆமாம் அதை நாங்க விட்டுட்டு வந்து போனோம் அங்கே போய் மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆனா வந்து இங்கே நிறைய மீன் இருக்குது இங்க பார்த்து பிடிச்சிட்டு போகலாம் இங்க வர எவ்ளோ மீன் மய 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 மீன் முக்கியது இங்க பார் பாப்பி இது ஃபுல்லா மீன் புடி 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 கட்ட

குலகண்ட மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பீங்களா அங்க தூக்கி விட்ட மீனை மறுபடியும் போய் பிடிச்சிட்டு தூக்கி வந்து காப்பாத்தி பக்கத்து குளத்துக்கு விட்டோம் அப்புறம் போய் அட எங்களுக்கே மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்களே போய் பிடிச்சுன்னு வந்துட்டோம் இங்க பாருங்க கொஞ்சம் மீன் தான் கொஞ்சம் குள்ளக்காண்டா கொஞ்சம் கெளுத்தி ஒரு ரெண்டே ரெண்டு குறவு அவ்வளவுதான் ஒரு குழம்புக்கு வந்து அவன் திட்டமா எங்களுக்கு மட்டும் பிடிச்சுன்னு வந்தாச்சு

ஸோ அதனால் வந்து குள்ளக்கண்டை பிடிச்சி ஆஞ்சிட்டு இருக்கோம் வீடியோ பார்க்குறவங்களும் என்னடா இவங்க உள்ள பிடிச்சி ஆயிடாங்களேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளக்காண்டை மீன் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வச்சிட்டு அப்படியே வந்து நாளைக்கு சாப்பிட்டேன்னு வச்சுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு ஸோ யாரெல்லாம் உள்ள மீன்லாம் பிடிச்சி இது மாதிரி சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் வாஸ்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏரி வழிக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சா வந்து குழம்பு வச்சுருவாங்க

அது வெள்ளை சோளம் இல்லை பார்லி அதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூழ் துழவி இருக்கும் பயங்கரமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க இது ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சோளம் சோளம் கம்பு கேவுரு மூணுத்தையும் போட்டு நம்ம வந்து கூழ் துழவி இருக்கோம் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்வா கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் டேங்கப்பா இங்கே பாருங்க மீன் ச போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க அதான் மாங்காய் பூண்டு உரிச்சு போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க இந்த மீன் வந்து முள்ள எல்லாம் எடுத்துல சாப்பிடுறதில்ல அப்படியே அள்ளி போட்டு மரம் மீன் சாப்பிட்டு வேண்டியதான் நல்லா கூழ் வந்து எடுத்துருக்கேன் ராகி கம்பு அதுக்கப்புறம் சோளம் போட்ட கூழ் நல்லா சூப்பரா இருக்கு இதுதான் சாப்பிட போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இட்லிக்கு சாப்பிட்லாம் சாதம் இது மாதிரி அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் தான் மேக்சிமம் இருக்கும் கட்டி கூழ் அப்படியே கரைக்காம கட்டியா எடுத்து அதில் வந்து பாத்தீங்கன்னா கூழ் தொட்டு சா அதுல மீன் குழம்பு தொட்டு சட்டா வேற லெவலாக இருக்கும் செம்ம டேஸ்ட் பேபி கூழுக்கும் இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்கு பிரச்சி உக்காஞ்சி ஃபுல்லாத்தையும் வந்து சாப்பிட போறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி வந்து சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உள்ள கண்ட மீன் வந்து சூப்பரா இருக்கும் ஆமா இட்லி தான் வந்து செஞ்சாங்க நான் வந்து கூழ் தான் நான் சாப்பிட்டு போறேன் சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூழ் இது மாதிரி கட்டியா போட்டு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்க மீன் குழம்புலாம் சூப்பராக இருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க டாடா பாய் அடுத்து வேறுலாம் ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்